ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 14 அன்றைக்கி ஒரு விஷயம் கொண்டாடப்படுவாங்கள, அதுதான் சில்ட்ரன்ஸ் டே. இன்றைக்கி நவம்பர் 14. ஸோ நம்ம சில்ட்ரன்ஸ் டே பற்றி பார்க்கலாம். ஓகே, சில்ட்ரன்ஸ் டே யாரால் ஃபஸ்ட்டு கொண்டாடப்படுதுன்னா ஜவஹர்லால் நேருவால் தான் கொண்டாடப்படுது. அவங்களோட பர்த்டேயை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கட்டும்னு சொல்லி சில்ட்ரன்ஸ் டே வந்து கொண்டு வந்தாங்க. யார் இந்த ஜவஹர்லால் நேரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லலாம். அவங்க பிரைம் மினிஸ்டராக இருந்த காலகட்டத்தில் ரொம்பவே சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி, ஒரு முன் உரிமை கொடுத்து அவங்களோட எஜுகேஷன் மேலே ரொம்பவே அக்கறை காட்டினாங்க. ஸோ அவங்களோட பர்த்டே ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கட்டும்னு சொல்லி சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலி சில்ட்ரன்ஸ் டேயோட நேம் வந்து முன்னாடி ரோஸ் டே அப்படின்னு தான் இருந்துச்சான். லேட்டராக அதுக்கப்புறம் தான் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு வந்து மாற்றினாங்க. சரி, ஓகே, சில்ட்ரன்ஸ் டே வந்து எதுக்காக கொண்டாடப்படுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாவர்ட்டியில் இருக்க சில்ட்ரன்ஸும் இந்த குழந்தை தொழிலாளி அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்கள்லாம் அதுலேருந்து வெளியில் வரணும், அதுக்காக தான் சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடப்படுது. அண்ட் பேரண்ட்ஸ்லாம் அவங்களோட சில்ட்ரன்ஸ் மேலே வந்து ரொம்பவே அக்கறை காட்டணுண்டா, அவங்களோட எஜுகேஷன் மேலே ரொம்பவே ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கவனிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சில்ட்ரன்ஸ் வந்து கொண்டாடப்படுது. சரி, ஓகே, இப்போ நவம்பர் 14 இன்றைக்கி தான் சில்ட்ரன்ஸ் யார் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து எப்படி சில்ட்ரன்ஸ் டே வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி நவம்பர் 20 தான் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா மட்டும் நவம்பர் 14 அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அது ஏன்னா ஜவஹர்லால் நேருவோட தலைவரில் அவரோட பர்த்டே வந்து ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கட்டும்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க. ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டே அப்படின்ற ஒரு டேவே கிடையாது, அதுக்கு பதிலாக ஃபேமிலி டே அப்படின்ற ஒரு டே தான் இருக்குது. அப்படின்ற ஒரு டே வந்து அதுக்கு பதிலாக அதுக்கு ஈக்குவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை வந்து கொண்டாடப்படுறாங்க. அதே மாதிரி மெக்சிகோவில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டே வந்து எப்படி கொண்டாடுவாங்கன்னா, அந்த சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு கடற்கரையில் வந்து ஒரு மீட்டப் மாதிரி வச்சு எல்லாருமே சேர்ந்து கொண்டாடப்படுவாங்க. இப்போ நான் அடுத்த விஷயம் சொல்கிறது வந்து எனக்கே கொஞ்சம் வந்து பர்சனலாக அஃபெக்ட் ஆச்சு. அது என்னன்னா, ஜப்பானில் வந்து சில்ட்ரன்ஸ் டே அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஐ மீன், நான் என்ன சொல்ல வரேன்னா, சில்ட்ரன்ஸ் டேனா என்ன, ஒரு பாய் ஒரு கேர்ள் ரெண்டு பேர் சேர்ந்து கொண்டாடுறதுனா சில்ட்ரன்ஸ் டே. ஆனால் ஜப்பானில் வந்து பாய்ஸுக்கு வந்து ஒரு நாள் தனியாக சில்ட்ரன்ஸ் டே நடக்குமா, கேர்ள்ஸுக்கு வந்து தனியாக ஒரு நாள் வந்து சில்ட்ரன்ஸ் டே நடக்குமா, கேட்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. ஆமாம், மே 5 பாய்ஸ் நடக்குமா, மே 3 வந்து கேர்ள்ஸுக்கு நடக்குமா, இது ஏன் அப்படின்னு போய் கேட்டோம்னா அதுதான் எங்களோட ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். எப்படி வந்து சில்ட்ரன்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணலாம்? ஒரு பேரண்ட்ஸ் நீங்கள் இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட குழந்தையை கூட்டிகிட்டு ஒரு ட்ரஸ்ட் அது மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் உங்கள்கிட்ட இருந்த உங்களோட குழந்தை தேவையில்லாத டாய்ஸ் ட்ரெஸ்ஸு அது மாதிரி கொடுக்கலாம், சாக்லேட் அது மாதிரி விஷயம்லாம் கொடுக்கலாம். அப்படி இல்லை எதுவுமே கொடுக்க முடியலன்னா ஜஸ்ட் அவங்க அந்த ட்ரஸ்ட் அது மாதிரி இருக்கிற இடத்துக்கு போய் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவங்களோட டைம் கொடுக்கலாம், ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட சேர்ந்து விளாட்லாம், ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்தலாம், ஒரு ட்ராயிங் பெயிண்டிங் அது மாதிரி நிகழ்ச்சி நடத்தலாம். அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் ஒரு குழந்தை இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்து அவங்களோட பேரண்ட்ஸ் இதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ஹாப்பி ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.